ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓடை யூஸ் பண்ணி மீன் தொட்டி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4 ஓடை வச்சு வந்து மீன் தொட்டியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த தடவை 6 ஓடை வச்சு ஒரு சூப்பராக பெரிய மீன் தொட்டியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தொட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பழைய ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மீன் தொட்டி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஓடை வச்சு வந்து ஒரு மீன் தொட்டி வந்து செஞ்சுருப்போம். இன்றைக்கி வந்து அதோட பெருசாக வந்து ஒன்று செய்ய போகிறோம். அப்போ செஞ்சது ஸ்கொயர் ஷேஃபு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேஃபில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய மீன்கள் கூட நம்ம வந்து வளர்க்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து 6 ஓடு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். 6 ஓடை வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு 2, அங்கிட்டு 2, இப்படி ஒன்று இப்படி ஒன்று வந்து வச்சு செய்ய போகிறோம். அதுபோக 2 ஓடு உடஞ்ச ஓடை வந்து எடுத்துக்கிறேன். உடச்சி வந்து உள்ளக்கு வந்து போட்டு சிமெண்ட்னா பூசுறதுக்காக வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக சரி ஓகே, அது எப்படி வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓடுகளை வந்து எப்படி அடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அது ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து அடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எந்த இடத்துல வந்து செய்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பையை வந்து விரிச்சிக்கோங்க. எதுக்காகனா, இது வந்து சிமெண்ட் வந்து கீழே வந்து பூசும் போல தரையோடு வந்து ஒட்டிடக்கூடாது, எடுக்கும் போல கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கடுத்து ஓடுகளை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓடில் வந்து இந்த வலுவழுப்பு இருக்கும், அது வந்து உள்நோக்கி இருக்கிற மாதிரி கூட வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து செட் பண்ணணும். இது வந்து பழைய ஓடுகள் தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு இங்கே 2 வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இங்கிட்டு 2, அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க கூடி இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கிட்டு 2 செட் பண்ண போகிறோம். செவ்வக சேஃப்க்கு வந்து இருக்குங்க இந்த மாதிரி வந்து ஒன்று. அதுக்கடுத்து இப்படி ஒன்று, கடைசியாக வந்து ஒரு ஓடை வந்து அது உள்நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி வந்து வச்சிட போகிறோம். இதை வந்து கடைசி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து வைக்கும் போல மட்டும் கூட ஒரு ஆளை வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஓடு வந்து விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வக சேஃப்க்கு வந்து வச்சாச்சு. இதுக்கடுத்து வந்து வெளி நோக்கி வந்து விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கயிறை வந்து பிளாஸ்டிக் கயிறை வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா கெட்டிடுங்க. ஏதாவது ஒரு கயிறை வச்சு வந்து சுற்றி வந்து நான் கெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றி வந்து ஓடை வந்து கரெக்டாக வச்சு கயிறை வச்சு கட்டிட்டோம். கயிறை வச்சு கட்டிட்டீங்கனாலே விழுகாது, இந்த மாதிரி ஸ்டெடியாக வந்து நின்றுக்கிறோம், பிரச்சனை இருக்காது. இதுக்கடுத்து நம்ம வந்து உள்ளக்கு சிமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணி வந்து நல்லா வந்து பூசி விட போகிறோம். இது எப்படி வந்து கலவை வந்து ரெடி பண்ண போகிறோம்னா, இதில் வந்து 3 கை மணலுக்கு 1 கை வந்து சிமெண்ட், அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கலவை செஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பூச ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக சிமெண்ட் கலவை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணிவிட்டு நம்ம சைடு சைடு ஓரங்கள் எல்லாமே வந்து வச்சுட்டு உள்ளக்கையும் வந்து நல்லா வந்து பூசணும், ஓடையும் வந்து நல்லா உடச்சி விட்டுறணும். அந்த பழைய ஓட்டுருக்குல, ஸோ இதெல்லாம் உடச்சி கொஞ்சம் செங்கல் மாதிரி வர்றதுனா சேர்த்து வந்து வச்சு பூசி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லைனா இந்த மாதிரி அடியில் கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, அது வந்து நம்ம வந்து உடச்சி விட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பூச ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிமெண்ட் கலவை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த சிமெண்ட் கலவையை தான் நம்ம வந்து நடுவில் வந்து கொட்டிட்டு நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓடை வந்து நல்லா நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாயிண்ட் வந்து நம்ம சிமெண்ட் வந்து பூச மோல வந்து ஓடு வந்து உறிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் சுற்றி வந்து ஓடுக்கு மேலே நான் அப்போதே தண்ணி தெளிச்சு விட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஓடையும் நினச்சிக்கோங்க. அதுபோக வந்து இந்த மாதிரி நான் இதையும் சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சுருக்கேன். இதை தான் நடுவில் அங்கங்கே போட்டு வந்து செட் பண்ணுவோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டை வச்சு பூச ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அப்படியே பூச ஆரம்பிச்சிடறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரங்களை பூசினாலும் சரி, அல்லடினா கீழே கூடி வந்து பூசினாலும் சரி, எப்படினாலும் வந்து பூசிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாந்தை வந்து எடுத்து கீழே வந்து கொஞ்சம் பூசி நான் வந்து விட்டுக்கிறேன். அப்படி தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து பூசி விட்டாச்சு. இப்போ இதுவே இதுக்கு போதுமானது தான். உள்ளக்க இன்னும் லைட்டாக வந்து நம்ம சிமெண்ட்டை மட்டுமே குழச்சி லைட்டாக வந்து பூசி விடணும். அது கடைசி வந்து பூசி விட்டுக்கலாம். அதுபோக வந்து சிமெண்ட்டை மட்டுமே இந்த மாதிரி குழச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பூசணும். அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த அதாவது முன்னாடி இங்கே பூசி இருப்பீங்க, பின்னாடி வந்து நல்லா வந்து பூசி விட்ருங்க. அப்படி பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து விடாமல் இருக்கும் விரிசல். ஸோ அதுக்காக எங்கெங்கன்னா ஜாயிண்ட் இருக்கோ எல்லா இடங்களும் சுற்றி மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி பூசி விட்ருங்க. நான் எல்லா இடங்களும் அந்த ஜாயிண்டான இடங்கள் எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி வந்து பூசி விட்றேன்.
அப்படின்னா தான் அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து நம்ம வந்து பூசி விட்டாச்சு நல்லா, உள்ளக்கையும் நல்லா மணலை வச்சு நான் நல்லா பூசி விட்டுருக்கேன். இது ஒரு நாள் வரைக்கும் நல்லா காயணும். இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓரத்தை மட்டும் பூசியிருந்தேன், ஏன்னா அந்த கேப் வந்து சீக்கிரம் இதாயிரும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கீழேருந்து இழுத்து விட்டாச்சு. அதுபோக வந்து கீழேயும் நல்லா வந்து பூசி விட்டாச்சு. இது நல்லா காய விடணும். அதுபோக வந்து அந்த முனைகள்லனா ஈரச்சாக்கை நான் போடலான்னு இருக்கேன், ஏன்னா சீக்கிரம் ஓடு வந்து நல்லா தண்ணியை வந்து இழுத்துக்கிறது. ஸோ அதனால் ஈரச்சாக்கை வந்து போட்டு அதை வந்து ஒரு நாள் வரைக்கும் நான் நல்லா காய விட போகிறேன் ஃப்ரெண்ட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஆகட்டும், அதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் வந்து பூசி வந்து ரெண்டு நாள் ஆகுது. நான் ஒரு நாள் வந்து முடிஞ்சதுக்கு அடுத்தே வந்து கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டை வச்சு இன்னொரு கோட்டிங் வந்து தந்தேன். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அது நல்லா காஞ்சதுக்கு அடுத்து நல்லா தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டு தண்ணியையும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அது போக வந்து இந்த மாதிரி சாக்கு பைகளை வந்து சுற்றி வந்து வச்சு நல்லா தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அந்த ஓரங்களுக்கு வந்து அதிகமாக தண்ணி வந்து தேவைப்படும், நல்லா உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள், சுற்றி வந்து நல்லா தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரியே தான் வந்து ரெண்டு நாள் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த இடம்னா வந்து நல்லா க்யூர் ஆகிருக்கும், நல்லா வந்து செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து செட் ஆகணும். செட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தொட்டி வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சரி ஓகே, இல்லைனா வந்து லீக்கேஜ் வந்து ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் சப்போஸ் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உள்ளக்கு வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் கூட வந்து அடிக்கணும்னு அடிச்சிக்கலாம். நம்மளுக்கு இதுவே வந்து கரெக்டானதாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுவே வந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து உள்ளக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கடுத்து தொட்டியை நகட்டி வைக்கணுமா, நகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தண்ணி வந்து ஊற்றி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் வந்து பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி தண்ணி ஊற்றுனது தான், இருந்தாலும் வந்து ஊற்றி வந்து அந்த இதெல்லாம் நல்லா வந்து செட்டாக அந்த ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, பிசுறு மாதிரி. ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இங்கேனா வந்து அந்த ஒரு திட்டு திட்டாக இருக்கும், அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா சிமெண்ட் லைட்டாக வந்து உடஞ்சிட்டு வரும். ஸோ அதெல்லாம் வச்சு நல்லா வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி வந்து எடுத்தாச்சு. தண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம துணியை வச்சு வந்து தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லாவும் செட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வேறு பிளேஸுக்கு வந்து மாற்றினாலும் நீங்கள் வந்து மாற்றி வந்து வச்சுக்கலாம். அதுபோக நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சாலும் டக்கு டக்குன்னு வந்து கொஞ்சம் குறையதாக செய்யும். எதுக்காகனா நம்ம புதுசாக வந்து சிமெண்ட் வச்சு நல்லா வந்து பூசியிருக்கோம்ல. ஸோ நல்லா வந்து தண்ணி வந்து உரியும், ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா உரிய தான் செய்யும். அதுக்கடுத்து தான் தண்ணி வந்து கரெக்டாக வந்து நிற்க தான் செய்யும். அதுபோக வந்து உள்ளக்க வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் கலர் வந்து இது வந்து அடிச்சிருந்தேன், இந்த தடவை வந்து அடிக்கலை. எதுக்காகனா இது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த வந்து ஒயிட் கலர் அடித்தோம் அப்படின்னா மீன் வந்து போடும் போல அந்த இது லைட்டாக வந்து எனக்கு ஒட்டுற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஒயிட் கலர் உள்ளக்கு எந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டுமே அடிக்கலை, அப்படியே வந்து நம்ம பூசின மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தூக்கி நான் வந்து ஒரு பிளேஸில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து தண்ணி ஊற்றி எப்படி ஒழுகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொட்டியை வந்து நகட்டி வந்து வச்சாச்சு. நகட்டி வச்சதுக்கடுத்து தண்ணி வந்து ஊற்றலாம். தண்ணி ஊற்றி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக சரி ஓகே நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக தான் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பெரிய குடம் வந்து ஒரு 1.25 குடம் வந்து ஊற்றிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுபோக எங்கேயும் வந்து ஒழுகலை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து ஒரு குடத்துக்கும் கொஞ்சம் கூட தான், இன்னும் ஒரு 1.5 குடம் வந்து பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது 3 குடத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பிடிக்கும். சரி ஓகே, இன்னொரு 1.5 குடம் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வந்து முக்கால்வாசி வந்து ஊற்றியாச்சு. ஒரு கால் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நல்லா ஓடு வந்து தண்ணியை நல்லா வந்து உரியதாக செய்யுது. அதுபோக வந்து நல்லா பூசினதும் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து மீனை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீனில் அந்த தண்ணி வந்து வளரக்கூடிய செடிகள் வந்து இது ஃபாக்ஸ் ஸ்டைல் இது, இதை வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக அப்படியே வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இல்லை நீங்கள் கொஞ்சம் பெரிய மீன் கூட வந்து வளர்க்கலாம். நான் வந்து அங்கங்கே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ளதில் தான் இப்போ எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் மீன்கள் இருக்குது, என்னென்னதுன்னா டெட்ரா, அதுக்கடுத்து சில்வர் ஷார்க் இருக்குது. இதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அதுபோக வந்து இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருக்கேன், அதையும் வந்து போட போகிறேன். இந்த கோல்டு ஃபிஷ்ஷு ஷார்க், ஒரு ஒயிட் ஷார்க், ஒரு கௌரா ஃபிஷ்னால் பிடிச்சிருக்கேன். ஏன்னா போட்டு காட்டுறதுக்காக போட்டுட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே மீன்கள்லாம் அங்கங்கே ஓடி ஓடி விளையாடும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம டேங்க் செட்டப் வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லாயிருக்கு. பெரிய மீன் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து போடலாம். ஆனால் சார்க்குனா போட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக துள்ளுது. அது சார்க்குக்கு இது வந்து மேலே ஏதாவது வலைக்கம்பி தான் போடணும் சார்க்குனா, இல்லைன்னா வெளியே வந்து குதிச்சிடும். நீங்கள் வந்து மித்த மீன்கள் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி மீன்கள் கண்டிப்பாக வந்து வளர்க்கலாம், அது ஆட்ட கிடக்கும், பிரச்சனையே இருக்காது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதை வந்து ஓவர்வியூவாக வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடை வச்சு செஞ்ச மீன் தொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கம்மியான செலவிலேயே நம்ம வந்து ஒரு சூப்பரான பெரிய தொட்டியை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து மீன் வளர்க்கையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சில பேர் வந்து அள்ளி அதுக்கடுத்து தாமரைனா வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து டப்பில் வந்து போட்டு வந்து வளர்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்களாக செஞ்சு வந்து வளர்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே கொஞ்சம் மண்ணை வந்து போட்டு அது விதைகளை வந்து போட்டாலே போதும் அழகாக வந்து வளரும். ஸோ அது வளர்க்குறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுபோக வந்து அது வளர்த்துக்கிட்டே கீழே மீன்களை வந்து சில பேர் வளர்ப்பாங்க, அந்த மாதிரி வச்சாலும் வேறு லெவலில் இருக்கும். இது இன்னும் சுற்றி வந்து பெயிண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த பார்டருக்கு மட்டும் பெயிண்ட் வந்து கொடுத்தீங்கனாலே இந்த ஓடே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த கலருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பழைய ஓடுகள் இப்போ வந்து ஓட்டு வீடுகள் வந்து ரொம்ப இல்லை. ஸோ அதனால் வந்து பழைய ஓடுகளை வந்து சில பேர் காரை வீடாக கட்டுறாங்க அப்படின்னா பழைய ஓடுகளை வந்து பிரித்து சும்மா தான் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்ககிட்ட தான் சும்மா வந்து வாங்கிட்டு வந்தது. ஒரு 6 ஓடு வாங்கிட்டு வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து உள்ளக்க வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒயிட் கலர் அடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் கூட அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிக்கிறதோட ஒயிட் சிமெண்ட் இந்த மாதிரி அடிச்சுக்கிறதிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்துருக்கும். அவ்வளோதான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.